தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் தமிழன்பன் நண்பன் இவன் சத்தியமூர்த்தியின் ஒரு குட்டி கதை. வாருங்கள், கதைக்கு செல்வோம். கதையிலிருந்து கற்றுக்கொள்வோம். அடர்ந்த காட்டுப்பகுதியில் குதிரை ஒன்று புல்மேய்ந்து கொண்டிருந்தது. அங்குள்ள பொந்து ஒன்றில் வசித்து வந்த எலியை கண்டதும் இரண்டும் பேசி பழகின. சிறந்த நண்பர்களும் ஆனார்கள். இருந்தாலும் எலியானது தற்பெருமை அடித்துக் கொண்டே இருந்தது. நான் மிகவும் வலிமையானவன், மண்ணையே துளைத்து வளைத்து அமைத்திடுவேன் என்றது. என்னை யாராலும் ஒன்று செய்யவும் முடியாது, பாம்பை கூட விரட்டி அடித்து விடுவேன் என்று தம்பட்டம் அடித்தது. வீண் பேச்சுக்கும் பெருமைக்கும் அளவே இல்லாமல் போனது. ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்ச தூரத்தில் சென்று மேய்ந்து வர முடிவு செய்தன. இரண்டும் பேசிக்கொண்டே நடந்தன. அப்பொழுது நான் தான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்றதாம் அந்த எலி. நான் சண்டையில் அவனை வீழ்த்திருக்கிறேன், இவனை வீழ்த்திருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டே முன் சென்றது. திடீரென்று அந்த எலியானது நின்றது. அதற்கு குதிரை கேட்டதாம், ஏன் நின்று விட்டாய், தொடர்ந்து செல், நான் உன்னை தொடர்கிறேன் என்றது. குதிரையே, உனக்கு கண் சரியாக தெரிகிறதா இல்லையா? எதிரே பார், அங்கே ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகிறது. அந்த பெரிய ஆற்றினை எப்படி கடப்பது என்று கேட்டதாம் அந்த எலி. அதற்கு குதிரை சொன்னதாம், எலியே, அது ஆறா? சிறிய கால்வாய்தானே, எளிதாக கடந்து விடலாம், வா என் பின்னே என்றது. குதிரையே, இது கால்வாயா? எனக்கு ஆறு போல் தெரிகிறதே, இறங்கினால் நிச்சயம் தண்ணீர் அடித்து சென்று இரண்டு பேரும் மூழ்கி விடுவோம், வா திரும்பி சென்று விடலாம் என்றதாம் அதற்கு அந்த எலி. அந்த குதிரையானது எலியின் பேச்சை கண்டுகொள்ளாமல் கால்வாயில் இறங்கியது. ஏய் எலியே, என் முழங்கால் அளவு கூட வெள்ளமில்லை, இதை பார்த்த நீ ஆறு என்கிறாய், உடனே இறங்கி வா என்றது. நண்பா, உனக்கு வேண்டுமானால் இது குறைந்த தண்ணீராக இருக்கலாம், ஆனால் என் உருவத்திற்கு இது நதி போல வெள்ளப்பெருக்குதான், தயவு செய்து என்னை உன் முதுகில் ஏற்றி அக்கறையில் விடு என்றதாம் அந்த எலி. அப்பொழுதுதான் அந்த எலிக்கு புரிந்ததாம், தற்பெருமையும் தம்பட்டம் அடித்ததெல்லாம் தேவையில்லாத செயல்கள் என்று. நான் உன்னிடம் கர்வத்துடன் பேசியதை மறந்துவிடு, என்னையும் மன்னித்துவிடு என்றதாம். இதுபோலத்தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் எளிதாக கடந்துவிடும் சூழ்நிலைகளும் கடக்க முடியாத சூழ்நிலைகளும் வரும். எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகளை கடக்க முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் மற்றவர்களை பார்த்து தற்பெருமை பேசுவதை நிறுத்த வேண்டும். அழகான இந்த பூமி பந்தில் நாம் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒன்றாக வாழ வேண்டும். கர்வமில்லாத வாழ்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி கொண்ட வாழ்க்கையாகும். கர்வம் வேண்டாம், தன்னடக்கம் வேண்டும். நன்றி.